பாருங்க, இந்த கிளிப்பை பாருங்க, உங்களுக்கு எதாவது டிஃபரன்ஸ் தான் பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்லுவேன். ஒரு வாரத்துக்கு விரதம் பாத்தீங்களா வித்தியாசம் தெரியுதா இல்லையா? இந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா சக்தி அப்படிங்க உட்காந்துருக்காருல, அவர் பக்கத்துல வந்து வெங்கட்ராமன் வந்து வலது பக்கத்துல உட்காந்துருப்பாரு. ஆனா கிணாவன் கழிச்சு அதே வெங்கட்ராமன் வந்து சக்திக்கு இடது பக்கத்துல உட்காந்துருப்பாரு. இதாங்க மெயின் வித்தியாசம். எப்படி எப்படி உட்கார முடியும்? ரியாலிட்டி சொல்ல இருக்கும்போது ஒரு ஆள் வலது பக்கம் எப்படி இடது பக்கம் வர முடியும்? ஒரே நேரத்துல ஒரே கிளிப் எப்படி எனக்கு வர முடியும்? சரி அதை விடுங்க, அதோட இதை பாருங்க. பரணி இருக்காரா? பரணி உட்கார்ந்த பக்கத்துல சைட்ல வையாபுரியும் சக்தியும் உட்காந்துருப்பாரு. ரெண்டு ரெண்டு நடுசல தான் பரணி உட்காந்துருக்காரு. இதே கிளிப்பு கொஞ்ச நாள் 4-5 செகண்டுக்கு அப்புறம் அதே அவரு பரணி பக்கத்துல ஓவியா உட்காந்துருப்பாங்க. எப்படி அகனே பரணி பக்கத்துல எந்த உட்காந்துருக்காங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி ஓவியாவில் சார் உட்கார முடியுது? இது நமக்கு ஒரு கேள்விக்குறி வருது நமக்கு. அதே மாதிரி நேற்று சொன்ன நேற்று காட்டின வீடியோவில் கடைசி கிளிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரைனிங் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கடைசியில் நம்ம யாரெல்லாம் என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யார் கிளீன் பண்ண ரூம் கிளீன் பண்ண எப்படின்னு சொல்லி டைனல் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டேபிள் நல்லா பாருங்க. இந்த கிளிப்பில் இப்போ இந்த கிளிப் ஏதாவது உங்களுக்கு தெரியாது கண்டுபிடிங்க. ஜல்லிக்கட்டு பொண்ணுங்க வையாபுரிக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க. ஆனா அதே கிளிப் கொஞ்சம் கழிச்சு வையாபுரிக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்க எல்லாமே முரண்பாடுதான் இருக்கு. இது உண்மையில ரியாலிட்டி ஷோவா இல்ல யாரும் எடுத்துட்டு காட்டுதாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இதை உங்களுக்கு சொல்லணுங்கன்னு எப்படி சால்வ் பண்ணுவேன். நான் சொன்ன இந்த கருத்து உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு யாராவது தோணுச்சுன்னா தயவு செய்து மற்றவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது உண்மையிலே ரியாலிட்டியா இல்லைன்னு. இப்போ நம்ம ஏன்னா இது ஏன் சொல்லுதோம்னா ரியாலிட்டி ஷோ தான் நம்மளை சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இதை பார்க்கும்போது ரியாலிட்டி ஷோ மாதிரி தெரியல அப்படிங்க நம்ம எதுக்கு நம்ம ரியாலிட்டி ஷோ நம்பி பார்க்கணும்? உண்மையிலே ரியாலிட்டி ஷோ இல்லை அப்படின்னு நினச்சி பார்த்தா பரவாயில்ல, ரியாலிட்டி ஷோ நம்ம தெரியாது நம்ப வேண்டாம். அதனால தான் அந்த